பெரிய துரைமுருகனின் அரசியல் வழிகாட்டிய உதயநிதிதான் உண்மையை போட்டு உடைத்த தமிழன் பிரசன்னா திமுக ஆளுங்கட்சியாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கையில் முப்பத்தொன்பது எம்பிக்களுடன் டெல்லியிலும் பலத்தோடு இருக்கையில் இத்தனை கோடிகளை அள்ளிக்கொட்டி ஏன் இந்த இளைஞரணி மாநாடு என் கேள்வி பலருக்கு எழுந்துள்ளது ஒருவேளை இரண்டரை ஆண்டு கால ஆட்சியின் மீது மக்களுக்கு பிடிப்பில்லையா கழகத்தை பற்றிய பரபரப்பை மக்கள் மனதில் உருவாக்கிடவே இத்தனை கோடிகளில் இந்த மாநாடா என்று பரபர கேள்விகள் எழுந்துள்ளன ஆனால் இதற்கெல்லாம் திமுகவின் முக்கிய முகங்களோ இரண்டரை ஆண்டுகளை தாண்டிய கழக ஆட்சி மீது மக்களுக்கு துளை சொல்லப்போனால் பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சியில் பரிதவித்தவர்கள் இப்போதுதான் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்று முதல்வர் பார்த்து பார்த்து வழங்கும் திட்டங்களால் நிம்மதி பெருமூச்சுடம்தான் தமிழகத்தின் வாழ்க்கை நகர்கிறது மக்கள் மத்தியில் திமுக பற்றிய பரபரப்பை உருவாக்கும் நோக்கமெல்லாம் இந்த மாநாடு நடத்தப்படவில்லை இளைஞரணி என்றும் திமுகவின் முதுகெலும்பாக இருந்துள்ளது இதற்கு முன் தலைவர் பதவியில் கலைஞரும் கழக இளைஞரணி மாநில செயலாளராக ஸ்டாலினும் இருந்தபோது இப்படித்தான் திருச்சியில் எழுச்சியான ஒரு மாநாடு எங்கள் கட்சி இளைஞரணி நடத்தியது அதன் மூலம் கழகத்தினர் மத்தியில் பெரிய எழுச்சி உருவானது மேலும் அதற்கு அடுத்த தேர்தல்களில் கழகம் பெரிய வெற்றிகளை கண்டது அதேபோன்ற ஒரு எழுச்சியை எதிர்பார்த்துதான் இந்த மாநாடு நடத்தப்பட்டுள்ளது என்று விட்டுக் கொடுக்கிறார்கள் ஆனால் அரசியல் விமர்சகர்களும் இந்த மாநாடானது முழுக்க முடுக்க உதயநிதியை திமுகவின் அடுத்த முகமாக காட்டுவதற்காகவும் அவர் அரசியல் சாணக்கியர் மிகப்பெரிய கட்சியை வழிநடத்தும் திறமை பெற்றவர் சிறந்த பேச்சாளர் மற்றும் விஷய ஞானி என்று பிராண்ட் பிரான்படுத்தவே இந்த மாநாடு நடத்தப்பட்டுள்ளது ஏனென்றால் விரைவில் அவரை துணை முதல்வராக சூட்ட இருக்கிறார்கள் என்று போட்டு தாக்குகிறார்கள் இதை வழிமொழிவது போல்தான் இருக்கிறது திமுகவின் செய்தி தொடர்பு இணைசைகள் ஆளர் தமிழன் பிரசன்னா அளித்துள்ள பேட்டியில் உதயநிதி துணை முதலமைச்சராகினால் அதனை வாரிச அரசியல் என சொல்ல முடியாது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி அவர் நின்றபோதும் எதிர்க்கட்சிகள் இதே விமர்சனத்தை முன்வைத்தார்கள் ஆனால் எதிர்த்து நின்று எவருக்கும் டெபாசிட் கிடைக்காத வகையில் மக்கள் உதயநிதியை வெற்றி பெற செய்தனர் தனக்கென்று தலைவர் இருக்கிறார் என மக்கள் துணை ஏற்றுக்கொண்டார்கள் பதவி என்பது முதலமைச்சரின் அதிகாரத்திற்குட்பட்டது முதலமைச்சருக்கு துணையாக உதயநிதி இருந்து நாட்டை இன்னும் வேகமாக முன்னேற்ற பாதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களின் ஆசை அண்ணாவோடு எம்ஜிஆரோடு கலைஞரோடும் தற்போதைய முதலமைச்சரோடும் இருக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொல்கிறார் இப்படிப்பட்ட அமைச்சரை நான் பார்த்தேன் உதயநிதியங்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர் அரசியல் அனுபவத்துக்கு அது மிகப்பெரிய வார்த்தை அதையே நாங்களும் முன்மொழிகிறோம் என்று விளக்கம் கொடுத்துள்ளார் திமுக அரசியல் அதிமுக மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகள் பிரகாசமாக உள்ளதாக சர்வே ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது நாடு முழுவதும் தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது பாஜக அந்த மாதிரியான எந்த இலக்கும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு இருப்பதாக தெரியவில்லை காரணம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் செல்வாக்கை நம்பியிருந்த மாநில கட்சிகள் ஆனால் இன்றைக்கு மக்களவை தேர்தலில் மாநில கட்சிகளின் செல்வாக்கு உயர்ந்துள்ளது இந்தியாவின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக மக்களவை திமுக இருக்கிறது அது ஒரு மாநில கட்சி அதேபோல் அனைத்து மாநில கட்சிகளும் தங்களின் பலத்தை மக்களவையில் வைக்க வேண்டும் என அரசியல் கணக்கு போட்டு செயல்பட்டு வருகின்றன எனவேதான் இந்தியா என்ற மெகா கூட்டணி ஆரம்பித்த கொஞ்ச காலங்களிலேயே அது பலவீனமடைய ஆரம்பித்துள்ளது ஏற்கனவே செல்வாக்கு இழந்து போன காங்கிரஸை ஏன் மீண்டும் கொடுத்து எழுப்ப வேண்டும் என பல மாநில கட்சி தங்களுக்குள்ளாகவே கணக்கு போட்டு வருகின்றன